சக்தி ஆன்மீக பயணம் காசியில இருந்து ஒரு பார்வை புனித நீரில் ஆன்மீக ஒரு பயணம் தேடுதல் ஒரு பார்வை ஆன்மீகம் அப்படின்ற ஒரு படைப்பில் கங்கா தீர்த்தம் புனித யாத்திரையில் இந்த பயணம் தொடங்கிக் கொண்டிருக்கிறது. அகில உலகம் ஆன்மீகத்தில் பல்வேறு படைப்பில் மனிதர்கள் வாழ்கின்ற தீர்த்தங்கள் கங்கை காவிரி ஆறு போன்ற சங்கமங்கள் குளிப்பது தலமுழுவது பூர்வ காலத்துடைய புண்ணியங்களும் சூரியகாலத்துடைய பாவங்களும் தீர்ந்து தர்மங்கள் வளர வேண்டும் ஒரு சமயம் இருக்கிறது. இந்த சமயத்துடைய மாற்றம் உலகில் உள்ள இந்து உணர்வாளி படைப்பாளி பக்த கோடிகள் ஆன்மீகத்தார்கள் இந்த ஒரு பயணங்களை மேற்கொள்வது தனி மனிதனுக்காக மாற்றத்தையும் சந்தோஷத்தோடு ஏற்படுத்தும். ஆக இந்த பயணத்தினுடைய அடிப்படை நோக்கம் இறைபக்தியும் காலத்தில் உள்ள முன்னோர்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கையும் நினைவுபடுத்துகிறது. அதில் நினைவுபடுத்துகிறது இந்த நினைவாற்றலான ஒரு சம்பவங்களை பதிவு செய்வதே இது ஒரு நோக்கமாகும். காசியில் கங்கா தீர்த்தங்களிலும் புனித யாத்திரையும் இந்த யாத்திரையுடைய ஆன்மீக தேர்தல் என்ற மனநம்பிக்கை ஆகையால் இந்த சிறப்புமாக சீறிக்கொண்டிருக்கின்ற பறவை இனங்கள் சந்தோஷமா ஆட்கொண்டிருக்கக்கூடிய இந்த கங்கை நதியில் பேர் ஆற்றலோடு பேர் சந்தோஷத்தோடு மனநம்பிக்கையோடு இறை நம்பிக்கையோடு பல ஆற்றல் கொண்ட பறவை இனத்தினுடைய சந்தோஷத்தோடு இந்த பயணம் மிக சிறப்பாக இருக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கேளுங்கோ பதிலளிக்கிறோம். ஆன்மீகம் தேடுதலை பற்றி எத்தனையோ சமயம் பேசும்போது இந்த வீடியோ மூலியமாக மக்களுக்காக சொல்லக்கூடிய ஆன்மீக பக்தர்களுக்கு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் என்னவென்று சொன்னால், பூர்வ காலத்தினுடைய பாவ கர்மங்கள் தொலைய வேண்டும் என்பது கங்கை காவேரி நீர் ஆறு இதில் குளிப்பது ஐதீகம். அந்த ஐதீகம் என்ற ஒரு முற்போக சிந்தனையில் இந்த பயணம் தொடங்கி கொண்டிருக்கிறது. இந்த பயணத்துடைய மாற்றம் மனிதனுக்கு மிக சந்தோஷம் அளிக்கிறது, மாற்றங்களும் ஏற்படுத்துகிறது. இந்த மாற்றத்தான உற்சாகம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பிச்சு போடுவோம், நம்முடைய முன்னவர்கள் வாழ்ந்தவர்கள் இந்து மதத்துடைய அடையாளம் சடங்கு சாஸ்திரம் கோவில் வழிபாடு நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி இருக்கக்கூடிய நடைமுறைகள் இந்த நடைமுறையுடைய சாஸ்திரங்களை பற்றி பார்க்கும்போது எண்ணில் அடங்காத ஆன்மீகம் என்ற மருத்துவங்களும் ஆன்மீகம் என்ற நோய் தீர்க்கக்கூடிய மருத்துவங்களும் இருக்கின்ற போது இந்த ஆன்மீக தேடுதலே சீரும் சிறப்புமாக இந்த பயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செல்வா சாமிஜி அப்படின்னு சொல்லி போட்டு இந்த உலகத்தில் அறிவியல் ஆன்மீகம் இந்த மாதிரி ஒரு சமயங்களை நாம் உள்ளையடக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு நதிகரையெல்லாம் மனிதன் உருவாக்குவதில்லை. இயற்கையுடைய சத்தியம் பல கோடி மின்னில் மனித பிறவி பூமியில் பிறந்து வாழ்ந்து மறைகின்ற போது யாராவது ஒரு மனிதன் என்று பூமியில் பிறக்கும் போது அதனுடைய அடையாள பெருமைகளும் அவனுடைய புண்ணியகால மனிதன் எது என்று சொன்னால், என கோபுர தரிசனம் பாவ விமர்சனம் கங்கா தீர்த்தம் குளிவது முன்ஜென்மம் பாக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த கங்கா தீர்த்தத்துக்காக பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்துடைய மாற்றம் உலகத்தில் விலையில்லாத மகிழ்ச்சியும் மிகப்பெரிய ஆற்றலோடும் தருகிறது. அதை விட என்ன அப்படின்னு சொன்னால், உலகில் அறிவியலின்படி பல உயிரினங்கள் வாழும்போது அதில் மனித உயிரினம் ஒரு பாக்கியமான உயிரினம் வடிவமான உயிரினமாக இருக்கிறது. அந்த வடிவத்தில் இந்த பறவை இனங்கள் இங்கே எவ்வளோ ஆர்ப்பாட்டத்தோடு சந்தோஷத்தோடு இந்த நீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிறைவு அளிக்கக்கூடிய விஷயம். இந்த காவிரி கங்கா தீர்த்த பயணம் காசி தொடர்ந்து
மகிழ்ச்சியோடு மக்களுக்காக பதிவு பண்றேன். இது செல்வா சாமிஜி, வணக்கம்.